மகனும் பிரிந்து வாழ்ந்ததெல்லாம் போதும், இனிமேல் இந்த தாயுடன் உடன் வந்து விடு. ஐவர் பாஞ்சவம் ஐவர் பஞ்ச பாண்டவருடன் நீ சேர்ந்து கொண்டார். இந்த அகிலம் புகழும்படியாகிய ஆறு பேரும் சேர்ந்து வாழ்வீர். அப்பா, தம்பிமார்களுடன் நீ வந்து சேர்ந்து கொண்டார்.
இந்த தரணி எல்லாம் போற்றும்படி நீங்கள் ஆறு பேரும் வாழ்வீர். புறப்பட போகலாம். உண்மை சூரிய பகவான் எங்க அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா? அம்மா என் தம்பிமார்களோடு வந்து சேர்ந்துட்டா இந்த அஸ்தினாபுரத்துக்கு நீ அரசன் ஆகலாம். உன் தம்பிமார்கள் உனக்கு கைகட்டி அவர் வேலை செய்வாங்க. அம்மா அம்மா நம்ம எனக்கு சேலாதிபதி பட்டத்தை கொடுத்திருக்கிறார்.
பத்தெட்டு நாள் பாரத போரல நேற்றோடு பதினாறு நாள் சண்டை முடிந்திருக்கிறது. இன்றைக்கு பதினேழாவது நாள் சண்டை. இந்த பதினேழாவது நாள் சண்டையில பாண்டவர்கள் ஐவர்களும் இன்றைக்கு பாண்டவர்களா இல்லை கர்ணனா இரண்டில் ஒன்று இன்னைக்கு செத்தான் நான் சாகணும் இல்லடா அந்த பாண்டவர்கள் சாகணும். துரியோதனனுக்காக பரிந்து நீ இன்று சேனாதிபதி பட்டமேற்று குருச்சேத்திரம் புறப்படுகிறார். உன் தம்பிமார்களாகிய பாண்டவருடன் போர் புரிவதற்காக அப்படி போவதாக இருந்தாலும் உன்னை பெற்ற தாய் இந்த குந்தி தேவிக்கு இரண்டு சத்தியங்களை வரங்களாக கொடுத்து நீங்க கையேந்தி வரங்களாம். நாட்டு மக்களுக்கு எல்லாம் கேட்டதே இல்லைங்காமல் கொடுக்கும் கொடை வல்லல் கர்ணன் என்று பெயர் பெற்ற இந்த பெற்ற மாதாவாகிய குந்தி தேவிக்கு இரண்டு சத்தியங்களை வரமாக கொடுத்து விட்டு பிறகு நீ போர்க்களம் புறப்படலாம். என்ன வரும் இதோ இன்று நீ போர் புரிய போகிறாய் உன் தம்பிமார் பாண்டவர்களுடன். ஐவர் பஞ்ச பாண்டவர்களில் உனக்கு நேரிட்டு எது யாது? பஞ்ச பாண்டவர்கள் ஐவர்கள தருமன் பீமன் நகில ஜனாதி அவர்கள் இவர்கள் எனக்கு எதிரி அல்ல. ஆனா காட்டுக்கு போகும் போது அசத்த தலையை கண்ணா உன்னை ஆயிரம் பாலத்தினால் துண்டிப்பை அப்படின்னு நானே வல்லம் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிறானே உன் அந்த அர்ஜுனன் தான் எனக்கு நேருக்கு விரோதி. அப்படி அர்ஜுனன் தான் பாண்டவரில் உனக்கு நேரிட்டு விரோதி என்றார். நீ இன்று நடத்தக்கூடிய பதினேழாம் நாள் யுத்தத்தில் பத்தெட்டு நாள் பாரத போர்க்களத்தில் அர்ஜுனன் ஒருவனை தவிர மற்ற நால்வருக்கும் முன்னால் எந்த தீங்கும் நேராதென்று முதல் அர்ஜுனன் தான் எனக்கு எதிரியை தவிர என்னால் மத்த நான்கு முத்திரைகளுக்கும் எந்த ஒரு இடையூறு நேராது. இது சத்தியம். மறுவரம் இதோ பத்தெட்டு நாள் பாரத போர்க்களத்தில் நீ பயின்ற எத்தனையோ அஸ்திரங்களை எல்லாம் பிரயோகிப்பாய். ஆனால் இந்த உலகையே அழிக்க வல்ல ஒரு அஸ்திரம் உன்னிடத்தில் இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த நாக அஸ்திரத்தை போர்க்களத்தில் ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பிரயோகிக்க மாட்டேன் என்று எனக்கு மறு சத்தியம் செய்த நான் வளர்க்கப்பட்ட நாக அஸ்திரம் ஒரு ஆத்திரத்தை தொடுத்தேனானா அந்த ஆயன் அல்ல அந்த அர்ஜுனன் அல்ல அதெல்லாம் இதெல்லாம் சொற்க பத்தி இப்ப பார்த்தால ஈரால பதினாலு முமுடுகளே சென்றாலும் விடாது. ஒரு ஆசிரத்துக்கு மேல் மறு ஆசிரம் விடக்கூடாது. ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பிரயோகிக்க மாட்டேன் என்று சத்தியத்தை சொல்ல அப்படியே ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பிரயோகிக்க மாட்டேன். அழைத்தேன் வரவில்லை தாயுடன் கூடி வாழ மாட்டேன் என்று கூடிவிட்டார். உனக்கும் போருக்கு வெகு நேரம் ஆகிவிட்டது. ஆகட்டும் அப்பா போர்களத்தில் உன்னை சார்ந்தவர்கள் எல்லாம் காத்திருப்பார். நான் வருகிறேன். நீ வந்த வேலை முடிந்து விட்டதா? அழைத்தேன் வர மறுத்தாய். போர்களத்திற்கு நேரகால தாமதம் ஆகிறது என்று புறப்பட்டு விட்டேன். நான் மட்டும் உனக்கு ஆகாத பிள்ளை தான் அப்படி சொன்னாங்க அப்பா. உனக்காக இரண்டு சத்தியத்தை நான் கொடுத்தேன். எனக்காக நீ இரண்டு சத்தியத்தை தர முடியுமா? அப்பா நீ பிறந்த நாள் முதலாக உன்னை வாரி அழைத்ததில்லை வர்ணமுத்தம் தந்ததில்லை. நான் என் வயிற்றிலே பிறந்த பிள்ளை என்று உன்னை கொஞ்சியதில்லை குலாவியதில்லை. இப்பொழுதாவது என்னிடத்தில் ஏதேனும் கேட்க துணிந்தாயே உனக்கு என்னப்பா வேண்டும்? பஞ்ச பாண்டவர்கள் ஐவர்களும் கர்ணன் தான் அண்ணன் தெரிந்தா என்னோடு போர் செய்ய மாட்டாங்க. இந்த பத்தெட்டு நாள் பாரத போர் முடியும் வரை நான் தான் அவர்களுக்கு அண்ணன் என்றும் பாண்டவர்கள் தான் என் தம்பிகள் என்றும் யாருக்குமே தெரியக்கூடாது.
ஒரு சக்தி தரம் பத்து நாள் ஆறுதான் போர் முடியும் வரை இந்த குந்தியின் வயிற்றிலே முந்தி பிறந்தவன் இந்த கர்ணன் என்பதை நான் யாரிடத்தில் பிறந்த நாள் முதலாக என்ன ஜாதி குலங்கட்டமையில் என்ன ஜாதி இதெல்லாம் சொல்லி சொல்லி என் உடம்பே கல்லாகிவிட்டதம்மா. ஒரு வேலை என்ன நடக்கக்கூடிய சண்டையில அம்மா மனம் மறுக்கிறதடா கர்ணா.
போய் பருகிறேன்.